அனைவருக்கும் வணக்கம். இந்திய அஞ்சல் துறையில் நிறைய சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வசதிக்கு, நம்மளுடைய பொருளாதார தேவைக்கும், நம்மளுடைய முதலீடுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஸ்கீம்லாம் தேர்ந்தெடுக்கலாம். பசங்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பெரிய செலவினங்களை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் சிறுக சிறுக சிறு துளி பெருவெள்ளம்ன்ற போல் நிறைய முதலீடு செய்யலாம். இல்லைன்னா மாதம் மாதம் கூட ஒரு குறிப்பிட்ட தேதியோ, ஒன்றாந்தேதியிலேருந்து 31ஆம் தேதியோ 30ஆம் தேதிக்குள்ளே எப்போ நம்மளால் முடியுதோ அந்த அமௌண்ட்டு மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை மாதம் மாதம் கட்டலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து நிதி நிலைமையில் நாம் சேமிக்கிறத விட்ட வேறு வழியே கிடையாது. யாரிடமாவது பணம் கொடுத்தா திரும்ப, இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திரும்ப வாங்கலான்றதெல்லாம் ரொம்ப மிக சிரமமான காரியம். வட்டி அதிகமாக தராங்கன்றதால் தனிநபர்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப அது திரும்ப பெற முடியல. நமக்கு வர்ற மன உளைச்சலை விட நாம் அரசாங்க திட்டங்களை அறிந்து அதில் நாம் முதலீடு செஞ்சு குறைஞ்ச வட்டியாக இருந்தாலும் நம்ம பணத்துக்கு பாதுகாப்பும் இருக்கும். நினச்சப்ப அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆர்டின்ற ரெக்கரிங் டெபாசிட் தொடர் வைப்பு திட்டம், இந்த திட்டத்தை வந்து குறைஞ்சது 5 வருடத்திற்கு தேர்ந்தெடுத்து நாம் மாதம் மாதம் கட்டி அதை முடிந்தவுடன் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம அதிலேருந்து பெறலாம். 5 வருடம் முடிந்து திரும்பவும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இது எலிஜிபிலிட்டியெலாம் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். இதுக்கு இடையில் பணம் வேணும்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டு ப்ளஸ் அக்யூமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். திரும்பவும் ஒரு 2 மாதம் கழிச்சு நமக்கு மாதம் மாதம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை போடலாம். நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இது பெனிஃபிட்டான ஸ்கீம் தான். இதில் பணத்துக்கு பாதுகாப்பு, நம்ம மினிமம் 100 ரூபாயோ 200 ரூபாயோ எவ்வளோ நம்மளால் முடியுமோ ஒரு மாதத்துக்கு அந்தளவுக்கு நம்மளால் அதில் ஈடுபாடு பண்ணலாம். நம்ம வந்து ரெக்கரிங் டெபாசிட்னா 5000 தான் போடணும், 10000 தான் போடணும், இதெல்லாம் வசதியானவங்களுக்கு தான், படித்தவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. படிக்காத பாமர மக்கள் கூட இதில் சேர்ந்து பயனடையலாம். படித்தவங்க தான் போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்ற கிடையாது. இன்றைக்கே வந்து இந்திய அஞ்சல் துறையில் நிறைய பேர் அந்த ஃபீல்டில் எல்லாரையும் ஆர்டி போட சொல்லியும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பணம் எடுக்கிறது பற்றியும் போடுறது பற்றியும் நிறைய அறிவுரைகள் கைட்லைன்ஸ்லாம் வழங்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்ம சேர்ந்து பலனடையணும், அப்போ தான் நம்ம பணத்தை பாதுகாப்பு. இன்றைய சூழ்நிலை வந்து நம்ம சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை பாதுகாக்கிறது தான் முக்கியம். அலுவலகங்களுக்கு சென்று அங்கே உள்ள அலுவலர்கிட்டையோ அந்த கிராம போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுற வந்து பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அங்கேயே இன்னொருத்தவங்க இருப்பாங்க ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இவங்க ரெண்டு பேர்லாம் நீங்கள் போய் அணுகி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அன்பாக ஆலோசனைகளை வழங்கி உங்களோட வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கறதுக்கும் உங்கள் பணத்துக்கு பாதுகாப்புக்கும் சிறந்த முறையில் வழிகாட்டுவர்கள். அதனால் நம்ம அனைவரும் அஞ்சல் துறையில் உள்ள ஆதியில் நம்ம சேர்ந்து சிறுக சிறுக சேமித்து பெருந்தொகையாக பெற்று அதில் நல்ல ஒரு முடிந்த நல்ல ஒரு தங்க ஆபரணங்களையும் வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நாம் மகிழ்விப்போம், நாமளும் வாழ்க்கையில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.